வணக்கம். இது பார்த்தீங்கன்னா காஞ்ச இலை தலை. இந்த காஞ்ச இலைகள்லாம் வந்து மரங்கள்லேருந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். விழுகிற இலைகளை வச்சு உரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த காஞ்ச இலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, எந்த மரத்து இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பக்கெட்டில் போடுறோம். போட்டோம்ங்களா, ஒரு அரை பக்கெட்டுக்கு இந்த இலை தலைகளை நிறைச்சிக்கணும். பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை எடுத்து போட்டு அரை பக்கெட்டுக்கு நம்ம நிறச்சிட்டு, இப்போது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு இப்படி நல்லா உள்ளே மசிச்சு விட்றணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு பார்த்திங்களா, மசிச்சு விட்றேன். இப்போ இருக்கிற மீதி கொஞ்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்து மசிச்சு விட்றோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நுண்ணுயிர்களுக்கு உணவாக போகுது. இந்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக போகிற உருளைக்கிழங்கு தான் நிறைய நுண்ணுயிர்களை பெருக்க போகுது. இப்போது இந்த இலைதலைகளை எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுது. இப்போ மீதி இருக்கிற நீரையும் நான் இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். பாருங்கள், இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டோம்ங்களா. இது வந்து தண்ணி 1.5 மடங்கு இருக்குது, இது இலை வந்து 1 மடங்கு இருக்குது. இப்போ நல்லா கலக்கி விட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாதான் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசிஞ்சது எல்லா பக்கம் போகுங்க. இந்த ஒரு மூடி எடுத்து, இந்த பக்கெட் மூடியை நல்லா போட்டு மூடி அமுத்தி வச்சுட்டு பாருங்கள், 1-2 இலை இருக்குது, அதே மறுபடியும் நல்லா போட்டுறேன். ஒரு 15 நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அருமையான உரம் டெவலப் ஆயிரும். இது எந்த பயிர்களுக்கு வேணாலும், விவசாயத்துக்கு எல்லா செடிகொடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம், ஈல்டு அதிகமாக வருங்க. இது ஒரு சின்ன சின்ன ஐடியா, செலவில்லாத ஐடியா. நன்றி, வணக்கம்.